வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தக்காளி விலை கடும் வீழ்ச்சி. தக்காளி செடிகளில் அழுகி வீணாகும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதிகளில் அமோக விளைச்சல் பெற்ற தக்காளி கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. ஓசூர், சூளகிரி, ராயக்கோட்டை, உத்தனப்பள்ளி, உலகம், ஏனுசுனை, உள்ளட்டி, சாமனப்பள்ளி, வெள்ளம்பள்ளி, மாதிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் பயிரிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி சில வாரங்களிலேயே விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதாவது கிலோ 7 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பெரும்பாலான இடங்களில் தக்காளி பறிக்காமல் செடிகளிலேயே விவசாயிகள் விட்டுள்ளனர். இதனால் தக்காளி செடிகள் அழுகி வீணாகும் ஆவலம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறியதாவது, தக்காளி விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் செடிகளில் பழுதாகி கிடக்கும் தக்காளிகளை அறுவடை செய்வதற்கு கூட கூலி கூட கிடைப்பதில்லை. இதனால் நாங்கள் பழங்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுவிடுகிறோம். இதனால் தக்காளி செடிகள் அழுகி வீணாகிறது. இருப்பினும் சிலர் தக்காளியை பறித்து சாலையோரமாக அல்லது ஏரிகளில் ஓரமாக கொட்டிவிடுகிறோம் என தகவல் வெளியிட்டுள்ளனர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.